ஹே ஹேகாய்ஸ் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹன்க் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆர் அப்படிங்கிற என்ட்ரி லெவல் கம்யூட்டர் பைக் லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஹீரோவோட ஹன்க் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆரை பொறுத்த வரைக்கும் ஹோண்டாவோட எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ரைவலாக லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க அதே சமயம் உங்களுக்கு டிவிஎஸோட ரைடர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ரைவலாகவும் இந்த பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க ஹன்க் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆர் அப்படிங்கிற இந்த ஒரு பைக்கை பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தையாயிரம் ரூபாய் எக்ஷோரூம் ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க ரெண்டு வேரியண்ட்டாக லான்ச் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படி ரெண்டு வேரியண்ட்டாக லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது பேஸ் வேரியண்ட் நைன்ட்டி ஃபைவ் இருக்கும் இதுவே நீங்கள் ஹையர் வேரியண்ட் ஒரு அலாய் வீல்ஸ் சிங்கிள் டிஸ்க் பிரேக் ஏபிஎஸ் இருக்கக்கூடிய ஒரு ஹன்கு ஒன் டுவெண்ட்டி ஃபை ஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னால் ஒன் லேக் ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் ப்ரைஸ் வந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது டிவிஎஸ்சோட ரைடர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மிகப்பெரிய ரைவலாக இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது ஸோ நீங்கள் சொல்லுங்க ஹன்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆர் நைன்ட்டி ஃபைவ் தௌசண்ட்டில் இந்தியாவில் லாஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா பெஸ்ட்டான பைக்காக இருக்குமா உங்களுடைய தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை முடிஞ்சா லைக் பண்ணிக்கோங்க இந்த ஹன்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹீரோவோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கம்ப்யூட்டர் பைக்காக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஹீரோவோட அனௌஸ்மெண்ட் இருக்கு ஏன்னா இந்த பைக்கோட டிசைன் பார்த்தீங்கன்னா யூனிக்கான டிசைனில் கொண்டு வர போகிறாங்க ஆல்ரெடி ஹன்க் ஒன் சிக்ஸ்டி ஆர் அப்படிங்கிற பைக் இருக்கு அந்த பைக்கோட டிசைன் இல்லாமல் நியூ டிசைன் நியூ இன்ஜின் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு நியூ மாடல் கம்ப்யூட்டர் பைக்கை இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறோம் போகிறோம் அப்படிங்கிறது தான் ஹீரோ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் இந்த பைக்கில் இன்னொரு விஷயம் என்னென்னா டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுக்க போகிறாங்க வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட அப்படிங்கிறது தான் ஸோ ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் இருக்க போகுது நியூ இன்ஜின் நியூ பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு நிறைய பிராண்ட்ஸோட பெஸ்ட்டான கம்ப்யூட்டர் பைக் எல்லாமே அடி வாங்குறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பஜாஜோட என்எஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இல்லாட்டி பார்த்திங்க அப்படின்னா பல்சர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்தாலும் சரி இல்லை நீங்கள் டிவிஎஸோட ரைடர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஹோண்டாவோட எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி நிறைய பெஸ்ட்டான ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி பைக்ஸ் அண்ட் டிவிஎஸோட ஸ்போர்ட்ஸ் மாடல் இந்த மாதிரிலாம் எடுத்தீங்கன்னா கூட இந்த பைக் அதாவது ஹன்க் ஒன் டொண்ட்டி ஃபைஆர் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ஒரு பைக்காக இந்த பைக் இருக்கிறதுக்கு பாசிபிலிஸ் இருக்குங்க இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் சிசி சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் உங்களுக்கு ஏர் கொல்ட்டு தான் இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க இந்த பைக்கோட மைலேஜ் மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சிலிருந்து அறுபது கிலோமீட்டர் பிளட்டர் வந்து மைலேஜ் கொடுக்கக்கூடிய பைக்காக தான் இருக்க போகுது இதுவே நீங்க டாப் ஸ்பீட் அப்படின்னு எடுத்துக்கும் போது கண்டிப்பாக கம்ப்யூட்டர் பைக்கில் பெரிய அளவுக்கு டாப் ஸ்பீட் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது அப்படி போகும்போது ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பர் தான் தாராளமாக இந்த பைக்கில் வந்து டாப் ஸ்பீட் போக முடியும் அண்ட் இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் லைட் டெலாஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் ட்வின் ஷாக் அப்சர்வர் தான் கொடுக்க போகிறாங்க இந்த பைக்கில் இன்னொரு விஷயம் என்னன்னா எல்இடி ஹெட் லேம்ப் எல்இடி டெய்ல் லேம்ப் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் பைக்ஸ் இந்தியாவில் நிறைய பைக்ஸுக்கு எல்இடி ஹெட்லாம் பேப்பே கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் பஜாஜோட பல்சர் என்எஸ் டூ ஹண்ட்ரடில் கூட இப்பவும் பார்த்தீங்கன்னா ஹேலஜன் ஹெட்லாம்ப் தான் யூஸ் இருக்காங்க அந்த வகையில் கண்டிப்பாக பெஸ்டான பைக்காக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் இந்த ஹன்க் ஒன் டுவெண்ட்டி ஆர் டெஃபனட்டாக இந்தியாவில் நைன்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க இந்த பைக் ஐம்பத்தஞ்சிலிருந்து அறுபது கிலோமீட்டர் லிட்டர் மைலேஜும் கொடுக்கும் நல்ல பில்டு குவாலிட்டியும் இருக்குது இன்ஜின் பர்ஃபார்மன்ஸும் பெஸ்ட்டாக இருக்குது ஒரு நியூ டிசைனில் நியூ இன்ஜின் பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக தான் வந்து சொல்லியிருக்காங்க ஹீரோ ஸோ ஒரு பெஸ்ட்டான கம்ப்யூட்டரை டுவெண்ட்டி ஃபோரில் ஹீரோ கிட்டேருந்து ஹன்க் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆர் அப்படிங்கிற நேம்ல நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் நீங்கள் இந்த பைக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அப்கமிங் வருது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஹாவ் அ குட் டே